குவைத்தில் இன்று முதல் வெளிநாட்டினருக்கு டிஜிட்டல் லைசன்ஸ் மட்டுமே. குவைத்தில் இன்று முதல் வெளிநாட்டினருக்கு சாரதி அனுமதி பத்திரம் புதுப்பித்தல் மற்றும் வழங்குவதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் தலால் அல் ஹாலித் அல் சஃபா உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் வெளிநாட்டினரின் சாரதி அனுமதி பத்திரம் ஆன்லைனில் மட்டுமே புதுப்பிக்கப்படும் மற்றும் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே இன்று முதல் உரிமம் புதுப்பித்து வழங்கப்படும். இவை ஓராண்டிற்குள் செல்லுபடியாகும் விதத்தில் மட்டுமே புதுப்பிக்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட உரிமங்கள் அட்டை வடிவத்தில் உங்கள் கைகளுக்கு கிடைக்காது, மாறாக மை ஐடென்டி செயலியின் வழியாக டிஜிட்டல் வடிவத்தில் கிடைக்கும். ஓட்டுநர் உரிமத்தின் செல்லுபடியை மை ஐடென்டி ஆப் மூலமாக சரிபார்க்கலாம். செல்லுபடியாகும் உரிமம் பச்சை நிறத்திலும் காலாவதி அல்லது ஓட்டுநர் உரிமம் கைவசம் வைக்க தகுதியில்லாமல் ரத்து செய்யப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களின் சிவப்பு நேரத்திலும் மை ஐடென்டி ஆப்பில் காட்டப்படும். குவைத்திற்கு வெளியே பயணம் செய்யும் போது வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாடுகளில் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹவுஸ் டிரைவர்ஸ் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு உள்ளே வாகனத்தை ஓட்டுகின்ற டிரெக்ட் ஓட்டுநர்களுக்கு இந்த புதிய சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் குவைத்தை விட்டு மற்ற வளைகுடா நாடுகளுக்கு வாகனங்களுடன் செல்லும் போது டிஜிட்டல் வடிவத்தில் உள்ள ஓட்டுநர் உரிமத்தை பிரிண்ட் எடுத்து கைவசம் வைத்திருக்க வேண்டும் எனவும் அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.